ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு டிவிஷன் ட்ரிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸியாக டிவைடே பண்ணாமல் டேரெக்டாக நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஃபஸ்ட்டு அதோட கண்டென்ட் என்னன்றது சொல்லிடுறேன். ஸோ இங்கே டினாமினேட்டர் 5, 25, 125 இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக மல்டிப்ளை ஆகும் எப்படின்னு பாருங்கள். ஸோ 5 இருந்துச்சுன்னா உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, மல்டிப்ளான் டிவைடட் பை 2 பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே 2 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 4 8, 3 2 6, 2 2 4, 1 2 2 வந்துடும், கீழே 10 வரும். ஸோ எந்த நம்பருமே 10 டிவைட் பண்ணும்போது ஒரு டெசிமலுக்கு அப்புறம் டாட் வரும். ஸோ 246.8 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ டிவைட் பண்ணாமல் நம்மளால் இப்படி எழுத முடியும். ஸோ நான் இங்கே மல்டிப்ளான் டிவைட் பை 2 பண்ணுறதெல்லாம் நான் எதுவுமே எழுத போகிறதில்ல. ஒன்றுமே இல்லை, என்னோட நியூமரேட்டரை 2 மல்டிபிள் பண்ண போகிறேன். வர்ற ஆன்சரில் ஒரு நம்பருக்கு அப்புறம் டாட் வச்சிட போகிறேன். என்ன அது கண்டிப்பாக 10 மாதிரி அது டாட்டாக தான் மாறப்போகுது. ஸோ இதை மட்டும் இன்ட்டு 2 பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 2 2 4, 1 2 2, 9 2 18, பேலன்ஸ் 1 5. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வச்சுருங்க, அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ அதே போல் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 13927/5 கேட்டிருக்காங்க. இங்கே 5 டிவைட் பண்ணோம்னா நீங்கள் யோசிக்க வேண்டியது, நியூமரேட்டர் 2 மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஆன்சரில் டாட் வைக்கணும். 2 4 14, பேலன்ஸ் 1, 2 2 4 + 1 5, 9 2 18, பேலன்ஸ் 1 7 2, இங்கே டாட் வச்சுருங்க. ஸோ இதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ இதே மாதிரி 25 கேட்டாங்க அப்படின்னா, 25 கான்செப்ட் இதை எப்படி 100 மாற்றுறதுன்னு யோசிங்க. ஸோ இன்ட்டு 4 பண்ணால் கண்டிப்பாக 100 மாறிடும். இது ஆக்சுவலாக இது தான் பேட்டர்ன். இதுக்கு 4 மல்டிபிள் பண்ணும். 4 4 16, பேலன்ஸ் 1 13, பேலன்ஸ் 1 9, 4 பை 100. எந்த நம்பருமே 100 டிவைட் பண்ணும்போது 2 டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வரும். ஸோ இங்கேருந்து 2 டிஜிட் மூவ் பண்ணால் உங்களோட ஆன்சர் கண்டிப்பாக 49.36 தான் இருக்கும். ஸோ 25 100 சேஞ்ச் பண்ணுறதுக்காக 4 தான் என்னோடய பேஸ் நம்பர். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டெப் எதுவுமே எழுத போகிறதில்ல. டைரெக்டாக என்னோடய நியூமரேட்டரை மட்டும் நான் 4 மல்டிபிள் பண்ண போகிறேன். வந்த ஆன்சரில் 2 டிஜிட்டுக்கு அப்புறமா டாட் வைக்க போகிறேன். ஏன்னா 25 2 டிஜிட் நம்பர், அதனால் 2 டெசிமல் விட்டுட்டு டாட் வைக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 4 2 0 8, 4 1 4, 9 4 36, 6 பேலன்ஸ் 3. ஸோ 11. இங்கே 25 இங்கே 2 டிஜிட்டுக்கு அப்புறம் இப்படி டாட் வச்சுருங்க. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கே 25 வந்திருக்கு. எதுவுமே பண்ணாதீங்க, மேலே இருக்க நம்பரை 4 மல்டிபிள் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், எல்லாமே 2 2 2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 8 8 8 8 8 வந்திருக்கும். 25 இருக்கிறதுனால பின்னாடி 2 நம்பருக்கு அப்புறம் டாட் வச்சுருங்க. இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் 1 1 1 1 1/25 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். டிவைட் பண்ணாமலே உங்களால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரே ஒன்று, 3rd 1 125 கேட்டிருக்காங்க. 125 அப்படின்றத மல்டிப்பிள் அண்ட் டிவைட் பை 8 பண்ணணும். ஏன் 8 பண்ணுறோம் அப்படின்னா, 125 × 8 வந்து 1000 கிடைக்கும் உங்களுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி 1000 வர மாதிரி நம்பர் தான் டிவிஷனில் இருக்கும். ஸோ இது 8 மல்டிபிள் பண்ணுங்கள். 8 4 32, பேலன்ஸ் 3, 27, பேலன்ஸ் 2, 18, பேலன்ஸ் 1 9. இங்கே 3 டிஜிட் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து 3 டிஜிட்டுக்கு அப்புறம் டாட் வைக்கணும். அப்போ 9.872 இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இதே போல் ஒரு 5 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. எத்தனை டிஜிட் நம்பர் கேட்டாலும் இது 125 வந்திருக்கு. 125 நியூமரேட்டர் மல்டிபிள் பை 8 ஆகும். ஏன்னா 3 டிஜிட் நம்பர், 8 பண்ணால் தான் 1000 ஆகும். ஸோ 8 மல்டிபிள் பண்ணுங்கள். 8 5 40, 0 பேலன்ஸ் 4, 32, 36 பேலன்ஸ் 3, 24, 27 பேலன்ஸ் 2, 16, 8 பேலன்ஸ் 1 9. ஸோ இங்கே 3 டிஜிட் நம்பர், பின்னாடி இருந்து 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சம் இருக்கும், 1 2 3 4 5 6 7 by 125. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க எக்ஸாமில். ஸோ 125 பார்த்தோன்னா நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நியூமரேட்டர் 8 மல்டிபிள் பண்ணிவிட்டு 3 நம்பருக்கு அப்புறம் டாட் வைக்கணும். எத்தனை 1 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 7 × 8 போட்டுருங்க. போட்டுட்டு 125 பின்னாடி இருந்து 3 நம்பருக்கு அப்புறம் டாட் வச்சுருங்க. கண்டிப்பாக இது கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நீங்கள் டிவைட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த மாதிரி ஆன்சர் எழுதலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.